வணக்கம், நான் அருக்காணி கிச்சன்லேருந்து சுமதி பேசுகிறேன். ஒரு பாட்டி அம்மா சொன்னாங்க, பிரண்டை துவையில் அரைச்சா நல்லாயிருக்கும், பாரம்பரியமான துவையில் அது. அதை அரைக்கிறதுக்காக நாங்கள் பிரண்டை பறிக்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். பறிக்கலாம் பறிக்கலாம் பறிக்கலாம். எங்கே இருக்கு, எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கு. ஆ, போய் பறிக்கலாம். வேகமா ஓட தோணும், ஆனா பொய்மை தான் போகணும். இன்னைக்கு மரநாட்டம் போது கழிச்சு இருப்பா உனக்கு என்னடா பாக்குறாங்க? நான் கால்ல ரத்தம் வந்து வந்துச்சு, குத்திக்கிச்சு முள்ளுன்னு. எப்ப இப்பயா என்ன குத்திச்சா என்ன கட்டிதான்னு தெரியல. குத்திதான் முள்ளுதான் நறுக்குன்னு யார் நம்ம இருந்து நாளை இல்லையோ. எந்த இடத்துக்கா போக பார்க்கலாம். தச்சு போட்டு பயமா இது பார்த்தீங்கன்னா, இது வந்து முத்தி போனது, இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் குளிராக இருக்கிறத தான் எடுத்து நம்ம துவையில் அரைக்கணும். இப்போ பொழுது போயிடுச்சு, இது இவ்வளோதான் பறிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் துவையில் அரைச்சி காட்டுறோம். முள்ளு குத்திக்கியா? நீங்கள் எதுக்கு உக்காந்து பாருங்க. முள்ளு இந்த முள்ளெல்லாம் குத்தினா அப்படியே குடையும். வந்தோம் பாம்பு போகுது, அதுல போய் நீ கூட்டு போற. அவருக்கு சாமி வரும் தெரியுமா தெரியாதா? சரி வாருவா. சின்ன பொண்ணு ஏறி வர மாட்டேங்கிறான். அக்காவுக்கு வேற எனக்கு வேற பயமா இருக்கு. இன்னும் அங்க கொடியுது. சரி நீங்க பாத்துவாங்க, போய் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு பேசிக்கலாம். இப்போ போய் கூட்டு போகலாம். ஏதாச்சும் பார்த்து வீடியோ கிளம்புறீங்களா? வந்தோன்னா முசல் மயிலெலாம் போட்டா எடுக்கலாம். போகணும்
ஏய் பல்லுக்குள்ள இருக்கா பாருங்க ஏதாவது அதெல்லாம் இல்ல செக் பண்ணு அதெல்லாம் இருந்தா பல்லுக்குள்ள இருந்தா பாரு வீட்ல போய் கழுவி பார்க்கலாம் மூணு பேர் கேந்துக்கு போலாம்னு போனோம் தூண்டி வாங்கிட்டு நாம குண்டு வச்சுக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து கட்டு அடிச்சுட்டு மதியானம் வந்துட்டோம் மீன் பிடிக்கலாம்னு பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரலான்னு வர முள்ளு கையை பிடிச்சிருச்சா பாம்பு கடிச்சிச்சான்னு தெரியல அவன் கத்துறான் ஒரு முள்ளு பொத்தானே அவனுக்கு உடம்பு தடியா இருப்பான் சின்ன முள்ளு பொத்தனா கூட அவன் அழிவிடுவான் அழியன்னு கத்துனானா எனக்கு பையன் எடுத்துருச்சு அண்ணா லவுத்து காலில் கட்டி வீட்டுக்கு எங்கள் அயா கொட்டாக்கி இட்டு போய் அவங்க காலை சீண்டி சின்ன போச்சு பார்த்தா இப்படி முள்ளி எடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் குண்டு வந்தா ஆடு இறங்கிட்டு செத்துட்டானா என்னச்சு ஆத்தினாச்சியா முள்ளி இட்டு போய் சா வச்சுட்டானுங்களே இன்னும் ஒரு பேச்சு வந்துருந்தேன் அப்படியே கையை கும்பிட்டு வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டோம் எப்படி இருக்கும் அதனால இப்பயும் நான் உங்க காலை சேர்த்து போனேன் இதுல போய் அரசுமதி மண்ணு தான் அது வாரி விட்டல் விடும் பன்னெண்டாவது இந்த வருஷம் போடலாம் பன்னெண்டாவது அந்த பையன் எப்பயும் பயப்பட மாட்டான் மாடு ஓட்டு வந்தானா
மாடு அப்படியே அலண்டு அடிச்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்துச்சான். அவன் அங்கே தான் உண்டு பேர் நான் உட்காந்துருந்தேன். என்னடான்னு பார்த்தா மறுநாள் வந்து சாமிக்கிறது போட்டி அவங்க கூட படுக்க முடியுமா? அவங்க வீட்டில் படுக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் கிட்ட ஒரு தனியாக கட்டில் இருக்கோம், அங்கே தான் வந்து படுப்போம். வீடு குடிக்க ஆன்சு போடலாம் கூப்பிட்டு போவாங்க. அவங்க கூட போய் அங்கே நல்லா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அக்கினு அமுச்சிட்டு வாங்கிட்டான்னு கூப்பிடும். ஏன்டா என்ன கூப்பிட்ற கத்துக்க பேர் என்னடான்னு கேட்குறா. ஒரு அப்படியே கல் அவங்க ஊடே தான் அங்கே நின்று எழுதி உங்கள் மேரி அம்மாக்கிட்ட வந்து அது சாமி வந்துச்சு. அந்த நேரம் போட்டு எண்ணி அடிக்குது பாரு என்ன பொண்ணா கோயிலாம் நாங்கள் கிரிக்கெட் விளையாட போவோம்ங்க ஏறி.